அன்பானவர்களே, வணக்கம். இன்றைக்கு தாளான் வழியில் திறந்த வெளியில் மேய்ச்சல் தரையில் கருங்கோழி கடக்நாத் என்ற ரகத்தை மிக சிறப்பான முறையில் ஒரு தம்பி வளர்த்து வராரு, எம் புதுப்பாக்கம் என்ற கிராமத்தில். இந்த கோழியால் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க, வர பார்க்கலாம். வணக்கம். வணக்கங்க. இது தாளாண்மை யூடியூப் சேனல். உங்கள் பேர்? லீலா வினோதன். லீலா வினோதன். என்ன ஊருங்க இது? எம் புதுப்பாக்கம் கிராமங்க. எம் புதுப்பாக்கம். என்ன ஊர் பக்கத்தில் இது இருக்குது? விழுப்புரம் மாவட்டம், மரக்காண வட்டம், எம் புதுப்பாக்கம் கிராமங்க. இல்லை, உங்களை கண்டுபிடிச்சி வரணும்னு சொன்னால் ஒரு ஊர் பக்கத்தில் இருக்க பெரிய ஊர் பேர் புதுப்பாக்கம். கந்தாடுங்க. கந்தாடு புதுப்பாக்கம். கந்தாடு பக்கத்தில் இருக்கு. ஆமாம், கந்தாடு புதுப்பாக்கம். உங்க செல் நம்பர் இருக்கா? இருக்குங்க. 9865116105ங்க. இப்போ உங்களால எவ்வளோ கோழிகள் இருக்கு? என்கிட்ட 300 கோழி இருக்குங்க. கடக்நாத் கோழி. கடக்நாத் 300 கோழி இருக்கு. ஆமாங்க. நீங்கள் எவ்வளோ கோழி முட்டை இடுறாங்க? இப்போதாங்க ஒரு 100 கோழி அப்படி இடுதுங்க. 100 கோழி முட்டை இடுதுங்க. 100 கோழி மேலே? ஆமாம், இடுறாங்க. இப்போ முட்டை உங்களால் நேராக வந்து வாங்குறாங்களா? ஆமாங்க, நேராக வந்து வாங்குறாங்க. இது இங்கே இருக்கிறது பக்கத்து ஊர்லாம் தெரிஞ்ச விஷயம். அவங்களாம் வந்து நேராக வாங்குறாங்க. அவங்க உறவினர்கள்லாம் வெளியூரில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி என்கிட்ட வாங்குறாங்க. ஆமாங்க. முட்டை விற்பனை உங்களாண்ட இருக்குது? ஆமாங்க, இருக்குங்க. என்ன விலைக்கு தரீங்க? 20 ரூபான்னு கொடுக்குறேங்க. ஒரு முட்டை 20 ரூபாய்ன்னு கொடுக்குறேங்க. முட்டை 20 ரூபாய்ன்னு. ஆமாங்க. அப்போ கோழி குஞ்சு என்ன விலைக்கு தரீங்க? கோழி குஞ்சு 60 ரூபான்னு கொடுக்குறேங்க. 60 ரூபான்னு கொடுக்குறேங்க. அது எவ்வளோ போகுது ஒரு மாதம் உங்களுக்கு? ஒரு மாதத்தில் வந்து ஒரு 300 கோழி குஞ்சு, 400 கோழி குஞ்சு அப்படி தேவைக்கேற்ற மாதிரி. நான் ஒரு 20 நாளைக்கு முன்னே எனக்கு புக் பண்ணிட்டாங்கன்னா நான் அதை தயார் பண்ணி இன்குபேட்டரில் வச்சு பிரித்து கொடுத்துறேங்க. இன்குபேட்டர் வச்சிருக்கேன். ஆ, வச்சுருக்குறேங்க. எவ்வளோ முட்டை அளவு பிரிக்கும்? நான் 100 முட்டை பிரிக்கிற விதம் 3 இன்குபேட்டர் வச்சுக்கிறேங்க. ஆட்டோமேட்டிக் இல்லை, சாதாவாக மேனுவலாக வச்சுக்கிறேங்க. 300 பிரிக்கிற மாதிரி வச்சுக்கிறேங்க. இதுக்கு என்ன தீனி கொடுக்குறீங்க? இதுக்கு மக்காசோளம், கம்பு, புண்ணாக்கு, கீரை வகைகள்லாம் அதுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேங்க. தவிடு, கோதுமை தவிடு, அரிசி தவிடு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேங்க. இங்கே அது மலிவாக கிடைக்குது, அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேங்க. மலிவாக கிடைக்குது. சீசன் டைமில் கம்பு, மக்காசோளம்லாம் இங்கே விளையுதுங்க. அவங்ககிட்ட வந்து கம்மியான விலைக்கு வாங்கிட்டு வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருந்து தேவைப்படும் போது எடுத்து அதை அரைச்சி கொடுக்குறேங்க. நீங்கள் எங்கே அரைக்கிறீங்க? நாங்கள் பக்கத்தில் ஒரு சிறுவாடின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அங்கே போனாக்க ரைஸ் மில்லில் அரைச்சி கொடுத்துறாங்க. அது ஒரு கிலோவுக்கு 3 ரூபா வாங்குறாங்க. கருவடும் கலக்குறாங்க. கருவடு பக்கத்தில் 30 ரூபான்னு விற்கிறாங்க. மரக்கணன்னு இருக்கு, குப்பம் இருக்கு. அங்கே போய் 30 ரூபா கிலோன்னு கசாடு கருவடு வாங்கிட்டு வந்து வச்சுக்கின்னு மிக்ஸில் அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ க்ரோத் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து எடை போட்டு பார்க்குறீங்களா? ஆமாம், எடை போட்டு பார்க்குறேங்க. எவ்வளோ? ஒரு 4 மாதம் வரைக்கும் ஸ்லோவாக இருந்ததுங்க. 4 மாதத்துக்கு அப்புறம் சேவல் வந்து பொட்டை மேலே விழும் போது பட்டுன்னு சடனாக வந்து கோழி அந்த 1-2 மாதத்துலேயே சடனாக பெருத்துச்சுங்க. கோழி கூடிச்சு, 1.5 கிலோ கிட்ட வந்துச்சு சேவல். பெட்டைகள் 1 கிலோ கிட்ட வந்துச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன சேவல் விற்கிறீங்களா, பெட்டை விற்கிறீங்களா? சேவல் வந்து இருந்ததை எடுத்து கொடுத்துருங்க. பெட்டை தான் இருக்குது. அந்த பெட்டைக்கு தேவையான சேவல் மட்டும் வச்சுன்னுக்குறோம். முட்டைக்காக தான் வச்சுக்கிறோம். இங்குபட்டு வச்சு குஞ்சு பறித்து கொடுக்குறேங்க. நீங்கள் தொடர்ந்து இதில் வந்து கவனம் செலுத்தி சிறப்பாக மேலே வரணும் தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக, கண்டிப்பாக. தாளான் மொழி என்னுடைய வாழ்த்துக்களும் வந்துவிடுக்கும். உங்களுடைய உயர்வுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்து. சரிங்க ஐயா. நான் மக்களிடம் உங்களுடைய கொண்டு செல்வேன். சரிங்க. நீங்களும் சிறப்பாக பணிபுரிய. சரிங்க. வேண்டுகின்றேன். சரிங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பானவர்களே, ஒரு சிறிய முதலீட்டில் இப்படி ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு கோழினத்தை பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப ஒரு சிறிய ஓலை வீடெல்லாம் வச்சுருக்காரு. எண்ணெய் டின்னுடைய மூடியை பாதி கட் பண்ணிட்டான். கோழி வந்து தங்குற இடம் வச்சுருக்காரு. அதே பரணை அமைச்சிருக்காரு. அந்த பரணைமலை கோழியே எப்பவுமே இரவுக்குள்ளே தங்கும். இதுதான் கோழியினுடைய குணங்கள். இது காட்டு பறவையாக இருந்தால் நம்ம வீட்டு பறவையாக மாற்றிக்கிறோம். ஆகவே தான் அந்த கோழி இனங்கள் எப்பவுமே மேலாடம் இடத்துலாம் இருக்கும். முட்டை வந்து இந்த டப்பாக்கள் தான் இடும். தகர டப்பாக்கள் இடுகின்ற நல்லா இருக்குதும். ஆக இவருக்கு நல்ல வருமானம் பெறுகின்ற இந்த தொழிலை நீங்களும் வந்து செய்யலாம். உங்கள் கிராமங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கொண்டு கிராமங்களை வளர்த்து நல்ல வருமானம் பெற வேண்டும் நோக்கத்திற்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோ தொடர்ந்து முழுசும் பாருங்கள். பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். இந்த முட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த டப்பாவில்தான் எடுத்திருக்காரு அவர். மிக சிறப்பான ஒரு தம்பி இவங்க. மென்மேலும் இவங்க நல்லா வளரணும் தான் நம்ம நோக்கம். இது மாதிரி இளைஞர்களை ஊக்குவிக்க தான் நம்ம நோக்கமாக கொண்டு தான் இந்த தாளான்மை வழியை நம்ம கொண்டு போயிருக்கோம். நீங்களும் பாருங்கள்,
பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த இடம் வந்து சுமார் 1 ஏக்கர் அளவில் இந்த இடம் வந்து அமைச்சிருக்காரு. மேய்ச்சல் தரையில் தான் இவங்க மேய்து. ஆகவே இந்த இது வந்து இரவு நேரங்களில் தங்குவதற்கான ஒரு இடமாக தான் இருக்குது. இந்த கோழிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா. அதே மாதிரி நிழல் தரும் மரங்கள் வந்து சுற்றி இருந்தால் மிக கோழிக்கு சிறப்பான இடமாக இருக்கும். தங்குவதற்கான ஒரு பாதுகாப்பும் இதுக்கு அவசியமாக இருக்குது. ஆகவே விலங்குகளிலிருந்து நாய் பூனை என்று பாதுகாப்பதற்கான ஒரு நல்ல பாதுகாப்பான இடமாக இருக்கணும். அதே நேரம் அவைகளாம் அந்த கோழி வளர்க்கக்கூடிய இடத்துல வராமல் பார்த்துக்கணும். அதுதான் வேலி அமைச்சிருக்காரு. நிகழ்த்தரும் மரங்கள் வச்சுருக்காரு. இதெல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கையாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி கோழி கொஞ்சம் இவரே உற்பத்தி பண்ணி தராரு. இந்த கோழி இன்குபேட்டரில் தான் அது இருக்குது. அதே நான் அந்த முட்டையை நான் இங்கே பார்க்கலாம். இந்த இது மாதிரி இளைஞர்களை ஊக்குவித்தான் நம்முடைய நோக்கமாக கொண்டு நம்ம செய்கிறோம். இனி வரும் அடுத்த காலங்களிலே வருமானம் எவ்வளோ கிடைக்குன்ற டீட்டெயிலோடு உங்களுக்கு அடுத்த வீடியோக்கள் தொடரும். விவசாயம் சார்பான வருமானம் பெறக்கூடிய வகையில் இந்த வீடியோ தொடர்ந்து அமையும் என்பதுதான் உறுதி கூறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.